Hi friends, welcome to our this channel. Niki, nama channel la idli ki romba romba taste ana inda idli kulambu eppadi seiyadun paakalam. Inda kulambu seiyradhukku video ku poradhukku munnadi first nama channel la subscribe pannikonga. Appo dhaan ungalku indha mari videos ellame varum. Vaanga inda kulambu eppadi seiyadun paakalam. 1/2 kilo periya vengayam cut panni vechirken. எண்ணெய் சட்டி அடுப்புல வச்சிட்டு நம்ம வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சோனியே சோம்பு சேர்த்துக்குவோம். ஒரு பட்டை சேர்த்துக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்குவோம். நம்ம தக்காளி சட்னிக்கு வதக்குற மாதிரியே இந்த வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். இது கூட நான் ஒரு 5 பச்சை மிளகாய் சேர்க்கறேன். நல்லா வதக்கிக்குவோம். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூட நம்ம உப்பு சேர்க்கும்போது வெங்காயம் சீக்கிரமாவே வதங்கிடும். வெங்காயம் லேசா வதங்கினதுக்கு அப்புறம் நான் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த தக்காளியை நம்ம அது கூடவே சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ வெங்காயத்துக்கு 1/2 கிலோ தக்காளி நீங்கள் சரிக்கு சமமான அளவு ரெண்டுத்தையுமே எடுக்கணும். அப்போ தான் அந்த குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். முக்கால்வாசிக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் இந்த வெங்காயம் தக்காளிலேருந்து பாதிக்கு மேலே நான் இதை எடுத்து அரைக்க போகிறேன். இது கூட நான் 2 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துக்கிறேன். மீதி 3 பச்சை மிளகாய் நம்ம எண்ணெய் சட்டியிலே விட்டுடலாம். வதங்கின வெங்காயம் தக்காளியில் 1/4 வெங்காயம் தக்காளியை ஒரு தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். இது சிம்மிலேயே அப்படியே வதங்கிக்கிட்டே இருக்கட்டும். இது தட்டில் நம்ம இப்போ எடுத்து ஆற வச்சுருக்கோம். நம்ம பட்டையும் சேர்த்து தான் அரைக்கணும். அப்போ தான் ரொம்ப வாசமாக இருக்கும். அதனால் அதெல்லாம் தனியாக எடுத்துக்கலாம். மீதி வெங்காயம் தக்காளி இந்த ஒரு பக்கம் நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஆற வச்ச வெங்காயம் தக்காளியில் 4-5 கீத்து தேங்காய் போட்டுக்கலாம். 4-5 கிராம்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மெத்தி சேர்த்துக்குவோம். நல்லா வாசமாக இருக்கிறதுக்காக தான் மெத்தி சேர்க்குறோம். எல்லாம் ஆறினதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக அது கூட கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். மீதி வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்குதுல்ல, அதில் நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டு அது கூட நம்ம சேர்த்துக்குவோம். அந்த ஜாரையும் கழுவி அந்த தண்ணியையும் அதிலே நம்ம ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கணும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். சாம்பார் தூள் இல்லைன்னா 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நம்ம இட்லிக்கு எந்த அளவு தண்ணியாக வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். ரொம்ப திக்காக இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாகவே வச்சுக்கிட்டா நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது நல்லா கொதிச்சு வரணும். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் நீங்கள் உப்பு எல்லாம் போதுமான்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நல்லா கொதிச்சு அந்த மிளகாத்தூளோட வாசம் போகட்டும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நம்ம இட்லிக்கு நல்லா தண்ணியான இட்லி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை மறந்துடாமல் நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நிறைய வீடியோஸ் எல்லாமே கிடைக்கும். தேங்க்யூ, பாய்.